சொல்லித்தண்ட சேனல் ஸ்டோரிஸ் கேட்க வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி. உங்களுக்கு கதை சொல்ல போறது உங்கள் வானதி. அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாம் கிடைக்கிற மனுஷங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்களே சொல்லலாம். நம்மளை சுத்தி நமக்கு பிடிச்சவங்க இருந்தா சந்தோஷம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து வர ஆறுதல் வார்த்தைகள் சொர்க்கத்துக்கு இணை அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சின்ன சின்ன விசாரிப்புகள் கூட நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை தரும். அன்பை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்பை குடுக்கறதும் அன்பை வாங்கிக்கிறதும் ஒரு தனி சுகம். தொடுதல், கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் அன்போட வெளிப்பாடுகள்லயும் சொல்லலாம். வெறும் ஒரு சின்ன தொடுதல் மூலமா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். உமாஸ் ஹாஸ்பிட்டல் அமெரிக்கால இருக்கு. 1995 நடந்த ஒரு நிகழ்வு, உண்மை நிகழ்வு இது. ரெட்டி பெண் குழந்தைங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க. அவங்க பேர் கைரி மற்றும் பிரே. ப்ரீமெச்சூர் பேபிஸ், கிட்டத்தட்ட 7 வாரங்களுக்கு முன்னாடியே இந்த குழந்தைகள் பிறந்துட்டாங்க. அவங்க வெறும் 1 கிலோகிராம் தான். கைரி கொஞ்சம் வெயிட் அதிகமாகி நல்லா ஆகிட்டா அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா பிரெயின் வெயிட்டே போடல, சரியா சுவாசம் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்கிறான். நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் பிரெயினுக்கு இருக்கு. ரெண்டு குழந்தைகளும் தனித்தனியான இன்குபேட்டர்ல பாதுகாக்கப்பட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் பிரகாரமா. அது நியோநேட்டல் வார்ட், பச்சிளம் குழந்தைங்களான ஐசியு வார்ட்ல தான் அந்த குழந்தைகள் இன்குபேட்டர்ல இருந்துட்டு வருது. கொஞ்ச நாள் ஆகுது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்டே பிரெயில் கிட்ட கிடைக்கல, தெரியவே இல்லை. அந்த குழந்தை அப்படியே தான் இருக்கு. இதை பார்த்துட்டே இருந்த அந்த குழந்தைகளை கவனிக்கிற நர்ஸ் ஒரு யோசனை செஞ்சாங்க. ஏன் ரெண்டு குழந்தைகளும் ஒன்னாவே போடக்கூடாது, இரட்டை குழந்தைகள் தானே, ஏதாவது ஒரு மாறுதல் தெரிதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளும் ஒரே இன்குபேட்டர்ல போடுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. வந்து பாக்குறாங்க, என்னன்னு பார்த்தா அந்த முடியாம இருக்கிற குழந்தை மேல அந்த நல்லா இருக்கிற கைரி பாப்பா இருக்கு இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணுது, தோல்ல கை போடுது. அந்த சின்ன தொடுதல் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால மூச்சு விட முடியுது. இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கின் டு ஸ்கின் டச்ல வந்து ஒரு பெரிய ஒரு உணர்வு இருக்கு, ஒரு பெரிய மகத்துவம் இருக்குன்னே சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு எதிரானது. ஒரு குழந்தை ஒரே இன்குபேட்டர்ல போட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுன்றது ஹாஸ்பிட்டலோட கருத்து. ஆனா இந்த சிஸ்டர் செஞ்சதால குழந்தை காப்பாற்றப்பட்டதால அதை ஏத்துக்கிட்டாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இந்த ஒரு சின்ன தொடுதல் எவ்வளவு பெரிய மாறுதலை ஏற்படுத்திருப்பாருங்களேன். அன்புக்கு அவ்வளவு மகிமைங்க. அந்த ரெண்டு குழந்தைங்க நல்லா வளர்ந்து இப்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. வசுல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு கமல் சார் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். சின்ன தொடுதல் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அன்பை கொடுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.